ஜெயக்குமாரோ சி வி சண்முகமோ அதாவது பாஜக கூட கூட்டணி பற்றி வெளிப்படையாக பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தா வெளிப்படையான தோற்றம். நான் அண்ணாமலை யாரோ இயக்குறாங்க, அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கூட்டணியை விட்டு முறியறதுக்கு உண்டான வேலைகள் தான் அவர் செய்கிறாரு. அண்ணாவை பற்றி அவர் தவறாக பேசிட்டார் சார், கொச்சப்படுத்திட்டார் சார். இப்போ அதுக்கும் கூட்டணி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதிமுக கேளுங்க, அண்ணாவை பற்றி பேசினால் அண்ணாவை பற்றி பேசுனாலும் அண்ணா திமுக கூட்டணி வேணான்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. குழுத்துறை வந்து அந்த இதுலேருந்து அப்படியே பிரித்து பாஜக பக்கம் சாய்க்கணும். யார்? அண்ணாமலையுடைய திட்டம். குளத்தோரை வந்து அண்ணாமலை டார்கெட் பண்ணுறார் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளும்? எப்பாடி பழனிசாமி கூட ஓபிஎஸ் இல்லை, அடுத்து சசிகலா ஓடிடி விஜயகரனும் இல்லை. அப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து ஏன்னு சொன்னால் இப்போ கவுண்டர்ஸ் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கி அவங்ககிட்ட இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த பிரச்சனையெல்லாம் கலப்புனா தான் நாம் பாஜக அதிமுக கிட்ட கேட்குற சீட்டுகள் சரியாக கிடைக்கும். அப்போ அந்த சீட்டுகள் கிடைக்கணும்னு சொன்னால் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். இப்போது நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி மேலிடம் சொல்லி தான் இவர் அந்த வேலையை செய்கிறார். அதை வந்து எப்படியோ மோபம் முடிச்சு தான் அதிமுக என்ன பண்ணுது, அண்ணா அந்த வார்த்தையை பண்ணிட்டு அண்ணாவை பற்றி நீ எப்படி சொல்லலாம், நாங்கள் விட மாட்டேன்னு சொல்லி இவங்க எதிர்ப்பு அரசியல் பண்ணுறாங்க. பாஜக கூட்டணி விட்டு விலகி தனித்து நின்னாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து மிகப்பெரிய ஓட்டு வாங்கி மறுபடியும் அவங்க பழைய நிலைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது.